அனைவருக்கும் வணக்கம். டிடி தமிழ் தொலைக்காட்சி வழி திருமந்திரத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருமந்திரத்தில் முதல் அதிகாரமாக இருக்கிற கடவுள் வாழ்த்தில் இப்பொழுது 27வது பாடலாக இருக்கிற அந்த அருமையான ஒரு பாடலை பற்றி சிந்திக்கிருக்கிறோம். நான் இந்த தொடரில் திருமந்திரத்தின் பாடல் எண்கள் பேராசிரியர் பெருந்தகை ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் பதிப்பித்த பழைய சமாஜ பதிப்பு இப்பொழுதும் புதிய பதிப்பாக வந்திருக்கிறது. எனவே பேராசிரியர் ஆசான்யா அவர்கள் பதிப்பித்த அந்த பதிப்பில் இருக்கிற தொடர் எண்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது சொல்லப்போவது 27வது பாடல். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், திருமந்திரம் எனக்கு தெரிந்து 10 உரைகள் இப்பொழுது என்னிடம் இருக்கின்றன. எல்லா உரைகளும் ஒவ்வொருவரும் ஒரு எண்ணை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நான் இந்த தொடரில் பயன்படுத்துவது பேராசிரியர் ஆசான்யா அவர்கள் பதிப்பித்த அந்த பதிப்பை தான் நான் தொடர் எண்ணை சொல்கிறேன். இப்பொழுது 27வது பாடல் கடவுள் வாழ்த்தில் நாம் சிந்திக்கிருக்கிறோம். இது ஒரு அற்புதமான பாடல், கொஞ்சம் உள்நோக்கி போகிற பாடல், கொஞ்சம் பரிபாஷையாக உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற இடத்தை சொல்கிற பாடல். இறைவன் எங்கே இருக்கிறார் என்பதை நுட்பமாக இந்த பாடல் சொல்கிறது. சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகத்து அந்தம் இல் ஈசன் அருள் நமக்கே என்று. அருள் நமக்கே என்று ஒரு பாடம், அருள் எனக்கே என்று ஒரு பாடம், ரெண்டும் பொருள் ஒன்று தான். அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. ஒவ்வொருடைய புந்திக்குள்ளே இறைவன் சிவருமான் எங்கே இருக்கிறார் என்றால், அவருடைய புந்தியாகிய அறிவுக்குள்ளே ஞானியாக ஞானமாக நிறைந்திருக்கிறான். மாணிக்கவாசகர் ரொம்ப சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன சிக்கல் வந்து விட்டது நாட்டில் என்றால், மாணிக்கவாசகரை திருவாத்தோத்திர நூலாக கண்மூடி உருகூறி வழிபாடு செய்கிறோம். அப்படி செய்கிற பொழுது அவர் உள்ளே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். அவர் ரொம்ப நுட்பமாக சொல்கிறார். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே. சிவருமான் எங்கே இருக்கிறாரா, சிந்தைக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அவரை போய் பிடிக்கணும். எப்படிப்பட்டவன் சிவருமான்? தாயினும் சால பெருமையுடையவன், தாயினும் சால பிறந்தவன், பெற்றியை உடையவன், ஊனினை உருக்கி உள்ளுளி விரிக்கி உழைப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திடிந்த செல்வமாக இருக்கிறவன். அப்படிப்பட்ட இறைவன் எங்கே இருக்கிறான்? நமக்குள்ளே இருக்கிறான். சித்தமே புகுந்து என் சிந்தையை ஆட்கொண்ட எம்பெருமான். இறைவன் நீங்கள் உருகி உருக போது உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். அங்கே தான் நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று நுட்பமாக சொல்கிறார். உடலிடம் கொண்டான் நான் இதற்கு இளன் ஒரு கைமாறே. இல்லை மாணிக்கவாசகர், இப்போ நான் சொன்னது பூரா மாணிக்கவாசகர். ஏனென்றால் இப்போ இது புரிந்து கொண்டால் தான் திருமூலருக்கு வரணும். திருமூலர் மாணிக்கவாசருக்கு முந்தையவர். திருமூலர் சொல்கிறார், சந்தி எனத்தக்க தாமரை வால் முகத்து அந்தமில் ஈசன் அருள் எனக்கே என்று நமக்கே என்று. சந்தி சந்திக்கிற இடம், எது சந்திக்கிற இடம்? இப்போ இந்துக்களுக்கு புனிதமான இடம் வாரணாசி, காசி, பனாரஸ், தெய்வச்சேகர அதிமுத்தம் என்று அந்த பேரை சொல்கிறார். ஏன்னா திருமூலர் அங்கே தான் வரார். காயிலாயிலத்துலேருந்து புறப்பட்டு நேபாளம், பசுபதீஸ்வரர், வாரணாசி, அதிமுத்தம். அது ஒளியதான காசிங்கிறார் சிவவாக்கியர். காசினாலே ஒளி பொருந்தியது, தேஜஸ், அந்த ஒளி. இப்போ அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, காசிக்கு போகிறவங்க அலகாபாத் போவாங்க, திரிவேணி சங்கமம், பிராயாக். திரிவேணி சங்கமம்னா மூன்று ஆறுகள் அங்கே கலக்குது, சந்தி சந்திக்கிற இடம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, ஒன்று கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி முக்கூடல், திருநெல்வேலி முக்கூடல் பள்ளின்னு ஒரு இலக்கியமே இருக்குது. அதே மாதிரி பவானிக்கிட்ட இந்த மூணு ஆறுகளோ நதிகளோ சந்திக்கிற இடம். இப்போ குமரி முனைக்கு என்ன சிறப்பு? மூன்று கடல்கள் சந்திக்குது. அதுதான் அங்கே ஆன்மீகத்தில் யோகம் செய்கிறவர்கள் அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. எங்கெங்கெல்லாம் மூன்று இணைகிறதும் அங்கே முக்கியம். இது புறத்தில். அகத்துக்குள்ளே எது சந்தி என்றால், இடகலை, பிங்கலை, சுழிமுனை என்கிற மூன்றும் சந்திக்கிற இடம் புருவ மையம். அந்த சந்திக்கிற அந்த இடத்துல தான் பெருஞ்சோதி பெருந்தெய்வமாக பேரறிவு பெரும்பொருளாக சிவருமான் இருக்கிறார். அங்கே சந்திக்கணும்னு சொல்கிறார். சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகத்து அந்தமில் ஈசன். அந்த இறைவனுக்கு ஏதாவது அடிமுடி இருக்கா? இதுவரைக்கும் அடிமுடி தேடி யாராவது கண்டிருக்கிறாங்களா? அளப்பெரும் ஜோதியன் சேக்கடார் சொல்கிறார், அழகில் ஜோதியன்
எங்கே சார் இருக்கார்? அம்பலத்தாடுவான், அம்பலம் நெற்றி போட்டு புருவமையம், அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தெய்வச்சேக்கடார் முதல் பாட்டு, எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரீவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். அந்த சடை போன சொற்பொழிவு சொன்ன மாதிரி, நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் அவன் மலர் சிலம்படி வாழ்த்து. அழகில் இன்ஃபினிட், தெர் இஸ் நோ யூனிட், அது அளக்க முடியாது, அளவில்லாத ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கிற அரும்பதி திருமூலர் சொல்றார். அப்படிப்பட்ட இறைவனை அங்கே சந்திக்கணும். அந்த பாட்டை பாருங்கள், அந்தம் இல், அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அது பதியாமல் இருக்குது, அந்த இறைவன் ஜோதியாகவும் இருக்கிறார். திருவாசகத்தில் திருவெம்பாவில் முதல் பாட்டு முதல் அடியே, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அவர் எங்கே இருக்கிறார்? அங்குங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கார். சரி சார், அவர் இல்லாமல் நடக்குமா? தாய்மானவர் சொல்கிறார், அவனின்றி ஓரணுவும் அசையாதுகான் என்னும் ஆப்தர் மொழி கேட்டிலையோ. ரொம்ப நான் வேந்து போகிறது, அவர் பெரிய ஞானி, தாய்மானவர், அருளாளர். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவனின்றி ஓரணுவும் அசையாதுகான், முடிஞ்சு போச்சு. அவர் எவ்வளோ எச்சரிக்கை, பயந்து சொல்கிறார், நான் சொல்லலை, அவனின்றி ஓரணுவும் அசையாதுகான் என்னும் ஆப்தர் மொழி. எனக்கு முன்னிருந்த பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பெரியவரே சொல்கிறார். அப்போ நல்ல பாட்டை கவனிங்க, அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியே நாளும் வணங்குகிறேன். நந்தி சோறுமான், முன்னாடியே சொன்ன நம் தி நந்தி, அந்த நந்தி நமக்கு நமக்குள்ளே இருக்க 98.4 நந்தி இருக்க, இதுக்கு மேலே தான் சிவருமா மேலே உட்காந்துக்கிறார். இந்த நந்தி இருக்க, இந்த ஒளி இருக்க, வள்ளலார் தான் உடைக்கிறார் பூட்டை. புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு. கற்பூர விளக்கு ஜோதி எரியுது திருச்சிற்றம்பலத்தில், அதான் திருச்சிற்றம்பலம், அது புகையே இல்லை. ஏ சார், விளக்கு எரியுது ஜோதி, புகை இல்லை, சூடு இல்லை, இப்போ தொட்டால் சூடு தெரியலையே, ஆனால் சூடு 98.4 இருக்குது. இந்த இறைவன் இவ்வளோ நுட்பமாக இவ்வளோ சூட்சமாக நம்ம உடம்புக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறார், அதுதான் சந்தி சந்திக்கிற இடம். அந்த நந்தியை நாளும் வணங்குவோம். அப்படி வணங்கி தொழுதல் என்னாகுமா? அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. நீங்கள் அவரை நாளுக்கு நாள் எப்போ எப்போ வணங்குறீங்களோ, வணங்க வணங்க அந்த இறைவன் எங்கே வந்து நிற்பார்னா, உங்களுக்குள்ளே வந்து நின்று விடுவார். எங்கே சார் நிற்பார்? அந்த சந்தியில். அது எப்படி சார் அவர் நம்பலாமா? இன்னொரு பாட்டில் சொல்கிறார் திருமூலர், இன்னொரு பாட்டில் சொல்கிறார், அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், அந்த இறைவன் உச்சிக்கு கீழது உள்நாக்குக்கு மேலது வச்ச பதம் இது வாய் திறவாதை. திருமூலர் இப்போ வாய் திறவாதேன்னு அவர் சொல்லிட்டார், நான் வாய் திறந்து சொல்கிறேன், தப்பு தான். அவர் சொல்கிறார், உச்சிக்கு கீழது உள்நாக்குக்கு மேலது. அப்போ எங்கே இருக்கிறார் இறைவன்? வாய்க்கு மேலே உச்சந்தலை கீழே சகசர தலத்துக்கு. அப்போ புருவமய ஆக்ஞா சக்கரம் வந்துடுது. உச்சிக்கு கீழது உள்நாக்குக்கு மேலது வச்ச பதம் பதமாக உள்ளே இருக்காராம். இதெல்லாம் பரிபாஷையாக சொல்கிறார், ஏன்னா உள்ளே இருக்குது, மூக்குக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. பதம் இது வாய் திறவாதே. இப்போ இந்த பாட்டை பாருங்கள், சந்தி எனத்தக்க தாமரை வால்முகத்து. இந்த தாமரை சகசர தலத்தில் தான் இறைவன் அம்மையப்பராக அங்கே தான் உட்காந்துருக்கிறார். மற்ற இடத்துல தனித்தனி ரெண்டு சேர்ந்த இருக்கிற உருவத்திலே ரொம்ப உயர்ந்த உருவம் அம்மையப்பர் தான். திருவாசகத்தில் 50 இடத்துக்கு மேலே அம்மையப்பர் திருக்கோலத்தை தான் அவர் பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக நான் சொல்லணும்னா, திருவண்ணாமலையில் கடைசியாக எந்த தெய்வம் வருது? கார்த்திகை தெய்வத்துக்கு கடைசி 5வது அம்மையப்பர். அவர் வந்துட்டு திரும்பி உள்ளே போயிடுவார், வெளியே வரமாட்டார். அவர் வந்துட்டு உள்ளே போயிட்டார்னா அடுத்த வருஷம்தான் வருவார். உயர்ந்த அம்மையப்பர் திருக்கோலத்தை திருவாசகம் பேசுகிறது, திருமூலம் பேசுகிறார். எனவே அந்த இறைவனை புந்தியில் வைத்து புகுந்து நின்று இருக்கிற பெருமானை வணங்குவோம், வழிபடுவோம், எல்லா நலன்களை பெறுவோம். வணக்கம்.